ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். டுகு குடுகுட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி டுகு குடுவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் என்னென்னா அவங்களோட பர்த்டே. இந்த வருஷம் அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா பர்த்டே நம்ம ரொம்ப கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ணலை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணலை, நம்ம வந்து ஃபேமிலியாக தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி விலாக் வித் ஃபேமிலி, அப்புறம் வந்துட்டு இன்னையுடைய நாள் அவங்களோட பர்த்டே எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் நாங்கள் கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. சேனல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்களோட 7வது பர்த்டே இது. ஒரு வருஷம் போகிறப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் குழந்தைங்க பெரிய பிள்ளைங்க ஆகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கவலை. பட் 7 வருஷம் போனதே தெரியல, இப்போ தான் வந்து பிறந்த மாதிரி இருக்கிறாங்க. எல்லா வருஷமும் இதே டைலாக் தான் என்னங்க. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கிறது தான். பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க வளர்கிறது, பார்க்குறது, அவங்க பேசுகிறது எல்லாமே. ஸோ இன்றைக்கி அவங்களோட பர்த்டேக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட் கேக் பண்ணேன், எக்லெஸ் கேக். ஆனால் அதுவுமே ஃபாண்டன்லாம் கரெக்டாக வந்துச்சு, பட் பேஸ் வந்து எக்லெஸ்ஸாக பண்ணனாலே என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பர்த்டே கேக் பண்ணியாச்சு. இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கான டைம் இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸ்கூலுக்கு வந்து அவங்க 8:30 ஆஸ் யூஷுவல் போகிறது தான் இல்லையா. ஸோ காலையிலேயே நம்ம கேக் கட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கும் அந்த ஒரு ஜோஷ் இருக்கும், அப்பாடா காலையிலே நம்ம கேக் கட் பண்ணாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு. ஸோ அந்த ஹாப்பினஸோடையே ஸ்கூலுக்கும் போகட்டும். ஏன்னா ஸ்கூல்லையும் அவங்கவுங்க கிளாஸில் வந்துட்டு இன்றைக்கி பயங்கரமான அவங்களுக்கு பார்ட்டி சர்ப்ரைசஸ்லாம் கொடுக்குறதா அதுக்கு முந்தினாலே சொன்னாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் கேக் கட் பண்ணுறது பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிஃப்ட்ஸ் இன்னையோட நாள் எப்படி போச்சுங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Today is eggless. Happy birthday. It's cold? What? How's the cake? You like it? Yummy? You like the cake? Happy birthday. I'm going to go. What? 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 அந்த பில்லோவை தள்ளிக்கோங்க. ஆ சீம்பல இருக்கு. ஸ்டாப். ஹேப்பி பர்த்டே. குட்டி பிறந்த நாள் வாழ்த்து. கால் கட் பண்ணுங்க. ஹேப்பி பர்த்டே. தாத்தா மாமா அதை எடுத்துட்டு வந்துட்டா மாமா எல்லாம். ஆமா. கூப்பிட்றது நல்லா இருக்கா? ஆமா. ஏ ஆராத்யா தி வித்யா. ஓ இவ்வளோ நேரம் மாற்றி படிச்சிருந்தானா? நான் மாற்றி படிச்சிருக்கேன், இப்படி படிச்சுட்டு இருந்திருக்கேன்.
இப்போ இந்த வருஷம் பர்த்டேக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து டுகு குட்டுவோட கோல்டு செயினில் பெண்டன்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஆராத்யாவுக்கு ஏனும் தித்யாவுக்கு தீனும் டீனும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். இவ்வளோ நாள் அவங்க ஒரு ஒரு விஷயங்கள் கேட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஆளுக்கு ஓனாக நாங்கள் கிஃப்ட் பண்ணோம். என்னடா பிரேக் விட்டு விட்டு கூப்பிடுறா? Is this the journal I wanted? Yes! You like it? Yeah! Yay! Wait, are those bracelets? These are cute! I need to check out this. சரி ஓகே, நீங்க வச்சிருங்க. கண்ணு மாரி பாரு, இதல பாரு, இன்னொنا பாரு. கேன் ஓபன் தி ரெஸ்ட் ஆஃப் இட் அண்ட் தென் வி கேன் டேக் இட் அவுட். ஓகே ஓகே டாடி. கண்ணு மாரி ஓபன் தி ரெஸ்ட் ஆஃப் இட் அண்ட் தென் யூ கேன் ஓபன். திஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல். இட்ஸ் கியூட். யெஸ். அவுட் இட் தங்கோ. யெஸ். டிட் யூ லைக் தி பெண்டன்ட் விச் அம்மா காட் ஃபார் யூ? வெயிட். யெஸ். யெஸ். குட் ஈவினிங் கோல்ட் செயின் அம்மா போட்டு தரேன்னா. கீப் இட் ஓபன் ஜஸ்ட். ஆ. ஓகே, கேன் யூ கீப் இட் அசைட், வில் ஓபன் தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் எடுத்து ஓபன் பண்ணு. Come on, press it. Oh. Come in. Let's have it. Okay, let's see. I'm guessing it's... You have to do it fast because... It's a time minute. Let's go. Hey. Let's put it in. Tamra, hey. Where are you? Let's put it in. These are pink. The other way around, Kanna. And the tape will continue. Hey, Panda, cut. See. You know what these are gonna? Unoda and the paint colors. Yeah. Keela basement la neenga paint pandringa. All the brush and everything. The brush? Can you? Inga paare paint palette. Achcho. What's that? What are these? Paint palette kanna. Ah. That one's too big. Wait, there's even these scrubby things. Okay. Mama. Okay, next pannalama. Next. We'll do the next one. I can't get that. Draw the box. Vidhi and Chitappa send you this one. Okay. This one? Yeah. Good. Yes. You know what it is. Last. I think it's a dress. Yeah, Mara. Dressa. You have more. I think it's heavy. Oh, why did I say open? ஸோ டுகு குட்டுக்கு இந்த தடவை வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தோம். நானும் ஸ்ரீதரும் வந்துட்டு கொஞ்சம் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சியும் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த பெயிண்டிங் சம்மந்தப்பட்டவான கிஃப்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறையவே வாங்கி கொடுத்துருந்தா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஜேர்னல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, என்னமோ இந்த வருஷத்துலேருந்து அது வேணும்னு கேட்டிருந்தாங்களா. ஸோ அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் குழந்தைங்க நல்லா பண்ணுறதுனால அந்த வாஷபிள் பெயிண்ட் இந்த சம்மரில் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணட்டோமே சொல்லி அது வாங்கியிருந்தோம். அண்ட் இன்னொரு பெரிய கிஃப்ட் கூட இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பேஸ்மெண்ட்டில் நேற்று நைட் தான் ஸ்ரீதர் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ரொம்ப நாளாக இப்போதைக்கு டுகு குடுக்கு வந்துட்டு ரொம்ப க்ரஷ் அந்த கிஃப்ட் மேலே. ஸோ எங்கள்கிட்ட வந்துட்டு அப்போ வீடியோஸ் பார்க்குறப்ப எனக்கு இது ஒரு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ பேஸ்மெண்ட்டில் செட் பண்ணியிருக்கிறேன். வாங்க சர்ப்ரைஸாக அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன கிஃப்ட்டுன்னு நான் ரிவியல் பண்ணுறேன். No, it will not. So, the Dugu Gudu or Day in My Life vlogs la vandu na ungalku share pannirpen. குழந்தைங்களுக்கு வந்து இப்போ டேக்வாண்டோ ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு கற்றுக்குறாங்கன்னு. ஸோ அதில் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்க்கு தேவையானது வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறாங்க. அவங்க அப்பா கிட்டே எனக்கு இந்த கிஃப்ட் வேணும்னு கேட்டாங்களா, ஸோ அதனால் அதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க டெய்லி. இப்போ அம்மா அப்பா இருக்கிறதுனால பேஸ்மெண்ட்டில் எப்போ பார்த்தாலும் அதில் தான் உட்காந்து விளையாண்டுட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு பத்தாதோன்னு நினச்சோம், ஆனால் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக இருக்குது, நல்லாவே விளையாடுறாங்க. வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொண்டு நாள் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குகுடுவுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வந்த மாதிரி எனக்கும் வந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்பர்க் ஜுவல்லரியில் இருந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் கோல்டு மார்க்கஸ் கட் விமன் ரிங் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ரிங், 2-in-1 ஸ்பெஷாலிட்டி ரிங் தான் இது. இது வந்து பிரைடல் வெட்டிங் ரிங்ஸ்க்காக, அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லாட்ட என்ன ஏதாச்சும் வேலண்டைன் டேக்கோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்கள்ட்ட பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாச்சும் இப்போ இதில் வந்து ரெண்டு ரிங் இருக்குதுல்ல. ஸோ இந்த ரெண்டு ரிங்கையும் நீங்கள் ஒரே ஃபிங்கரில் கூட போட்டுக்கலாம், இல்லைனா வந்து தனித்தனியாக பிரித்து போடணும்னா கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு ஒரே ஃபிங்கரில் ரெண்டு அந்த ரிங்குமே போட்டால் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய சாய்ஸஸ் இருக்குது. 10K, அதுக்கப்புறம் 10 கேரட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு 14K இருக்குது, 22 கேரட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களோட சாய்ஸ் என்னமோ நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாங்கினது
14 கேரட் ரோஸ் கோல்டு கலெக்ஷன் தான் வாங்கினேன். கோல்டு கலெக்ஷன் பார்த்தப்போ எனக்கு வந்து இதே கலரில் ஒயிட்டில் எங்கிட்ட இருக்குது, ஸோ ரோஸ் கோல்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு தான் இது நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்துட்டு ஒரு வெட்டிங் கலெக்ஷன் ரிங், ஸோ மென் அண்ட் விமன் ரெண்டு பேர்த்துக்குமே இதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் மென்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பட் விமனுக்கு வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல். எனக்கு இதில் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வந்துட்டு க்ரீன் மோஸ் அகேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் இது. இதுலேயே ரூபி, எமரல்டு இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ எனக்கு அந்த அந்த மேலே இருக்கிற அந்த மோஸ் அகேட் அப்படிங்கிற அந்த ஸ்டோன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு விண்டேஜ் கலெக்ஷனுங்க, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நல்ல நல்ல ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, இனி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம். எல்லாருமே சிக்குதாங்க. வின்டரில் தான் காஃப் அண்ட் கோல்டு வருதுன்னா, இப்போ சம்மர்லேயும் ஏதோ வைரல் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அதனால் எல்லாருக்கும் காஃபு, கோல்டு, ஃபீவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். பட் நம்ம இன்றைக்கி நல்ல நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போகாமல் எப்படி. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் மாமனார் டுக்கு குடுக்கு பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் கூட போட்டிருப்பேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் சைஸ் பெருசு, ஆனாலுமே இப்போ ஆசை ஆசையாக எடுத்து கொடுத்தது இல்லையா, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் போட்டாங்க. அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைனாலுமே வந்துட்டு இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் வந்துட்டு வளர்ந்துருவாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்தால வர விசேஷ நாட்களில் போட்டுக்கலாம். அடுத்தால இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து ஆர்எம்கேவியில் வாங்கினாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம். அதனால ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம். ஏதாவது காதில் விழுதா போகிறேன். ஓ, இது பிரம்மோத்சவம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குல்ல? இல்லை, ஜூன் 10th-க்குமா? 10-2 என்னமோ போட்டிருந்தாங்க. 19th-ல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கும் பிரம்மோத்சவம். போயிட்டு அங்க நிக்கணுமா? டுக்கு குடுக்கு சரி வா, போலாம் போலாம்ப்பா, போலாம் போகலாம். ஸோ நியூ ஜெர்சியில் பிரிட்ஜ் வாட்டரில் இருக்கிற வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ரொம்ப வந்து இந்த கோயில் தெரியாதவங்களே யாரும் கிடையாது. இங்கே வேறு ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களும் புரட்டாசி மாதமாக இருக்கட்டும் இல்லாட்டா எப்போனாலுமே இந்த கோயில் நல்லா கூட்டமாக தான் இருக்கும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல திருப்தியான ஒரு தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. சாயங்காலம் ஒரு 6:30 தானே போயிருப்போங்க. ஒரு 1/2 hour-லேயே நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் நாங்கள் அன்றைக்கி போகிற டைமில் கரெக்டாக வந்து ஆரத்தி காட்டிகிட்டு இருந்தாங்களா, அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தனால நமக்கு கொஞ்சம் டைம் வெளியே வர்றதுக்கு 7:45 என்னமோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கேஃபட்டேரியாவில் ஐ திங்க் ஏதோ சாப்பிட்றதுக்கு வாங்கியிருந்தோம் மேம். கீரை பக்கோடா, சமோசா அதெல்லாம் வாங்கியிருந்தோம் நினைக்கிறேன். ஸ்ரீதருக்கு இந்த கேஃபட்டேரியாவில் இருக்க புளியோதரைனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி கொஞ்சம் தான் நம்ம வாங்கினோம், ஏன்னா வீட்லேயும் கொஞ்சம் சாப்பாடு இருந்ததா. இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் டே தேர்ஸ்டே, அதனால் நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எங்கேயும் போக முடியல. ஸோ அடுத்தால வந்து இன்றைக்கி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே என்றைக்காச்சும் போய்க்கலாம் நாங்கள் விட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி நல்ல ஜாலியாகவே குடுடுகும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் நிறைய பேர் விஷஸ் கொடுத்துருக்கீங்க. நான் இப்போ தான் ஒரு ஒருத்தங்களுக்காக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விஷஸ் வந்துட்டு. அம்மா அப்பா வந்ததுக்காக இருக்கட்டும், இல்லை டுகு குடுவோட பர்த்டேவாக இருக்கட்டும், இல்லை அடுத்தால ஃபாதர்ஸ் டே, அம்மா அப்பாவோட வெட்டிங் அனிவர்சரி, லாட்ஸ் ஆஃப் மெசேஜஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் மஞ்சு சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை, ஸ்டே சேஃப்.